எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு வந்து சிக்கன் ஸ்டஃப்டு பொடலங்காய் பண்ண போகிறோம். பொடலங்காயில் சிக்கன் வந்து மசாலா வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். 2 பொடலங்காய், 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், 1/4 கேஜி கைமா, சிக்கன் கைமா, 1 பெரிய வெங்காயம், 1/5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 இன்ச்சுக்கு இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி புதினா இது ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான எண்ணெய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொடலங்காய் வந்து இந்த பகுதியில் வந்து இது கட் பண்ணிவிடுங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்ளார இந்த கொட்டைலாம் இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்கூப் பண்ணி எல்லாம் எடுத்துடலாம். எல்லாத்தையும் பாருங்கள், இப்படி வந்து ஸ்பூன் போட்டு உள்ளே எடுத்துடலாம். அதெல்லாம் இது போல் எல்லாம் எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள், க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டோம், காயிட்டோம். காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம் வெந்துடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா 2 மிளகாய் போட்டிருக்கோம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கலக்கி விடுங்க. மசாலா ஊற்றி கலந்து வரட்டும். புதினாவும் போட்டுக்கலாம், பச்சைமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து குக் பண்ணணும். எங்கள் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொடலங்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொடலங்காயில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மிக்ஸ்சர் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பொடலங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் வந்து வெந்துடுச்சு. சிக்கன் ஸ்டஃப்டு பொடலங்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் மட்டன் கைமாவும் வைக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கூட பண்ணலாம். நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you.